வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் பக்தர்கள் வந்து சர்வ தரிசனத்துக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் இஷ்யூ மேலே டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ரெண்டு மூணு பக்தர்கள் கேட்டிருந்த டவுட்டுன்னு பார்த்தோம்னா, நாங்கள் திருப்பதி வந்து ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு மத்தியானம் ஆகிடும், சாயந்தரம் ஆகிடும்ன்ற மாதிரி டைம் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கீங்க. ஜென்ரலாக சர்வ தரிசனம் டோக்கன்ன்றது ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சேம் டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் ப்ளஸ் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 3 மணி 4 மணி 5 மணி அப்படி இல்லைனா 3 மணி 4 மணி அது போல் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் டோக்கன்ஸும் இஷ்யூ பண்ணுவாங்க. டெய்லி மேக்ஸிமம் காலையில் ஏர்லி மார்னிங் வந்துட்டோம்னா கன்ஃபார்மாக டோக்கன்ன்றது வாங்கலாம். நீங்கள் மத்தியானாவும் ரீச் ஆகிறதுக்கு, சாயந்தரமாகவும் ரீச் ஆகிறதுக்கு அண்ட் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. நீங்கள் பை ட்ரெயினில் வந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் இம்மிடியட்டாக விஷ்ணு நிவாசம் போயிடுங்க. டோக்கன் ஸ்டேட்டஸ்ன்றது அங்கே பாருங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரீச் ஆகிற, அதாவது அன்றைக்கி இல்லாமல் நெக்ஸ்ட் டேக்கு ஏர்லி மார்னிங் டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது கன்ஃபார்மாக கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, ஓகேங்களா? நீங்கள் மத்தியானத்தில் வந்தால் கூட சரி, இம்மிடியட்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிட்டு உங்களுக்கு எந்த கவுண்டர் கிட் இருக்கோ, அதாவது பை ட்ரெயினில் வந்தீங்கன்னா விஷ்ணுநிவாசம் போயிடுங்க, பை பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஸ்ரீநிவாசம் போயிடுங்க. இம்மிடியட்டாக போய் பாருங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் டோக்கன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? மேக்ஸிமம் இருக்குது. சேம் டே டோக்கன் கிடைக்கலன்னா கூட நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் தர்ஸ்டேஸில் பார்த்தோம்னா தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் வரைக்கும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஃப்ரைடேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதனால் தர்ஸ்டேக்கு சம்மந்தப்பட்ட டோக்கன்ன்றது மேக்ஸிமம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். மிச்ச நாளில் பார்த்தோம்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போய் பாருங்கள் கவுண்டர்ஸில், மேக்ஸிமம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகணும்னு நினைக்கிற பக்தர்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க, சர்வ தர்ஷனம் டோக்கன். அது திவ்ய தர்ஷனம் டோக்கன் கிடையாது ஆக்சுவலி, ஏன்னா திவ்ய தர்ஷனம் டோக்கனெல்லாம் சர்வ தர்ஷனம் டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பக்தர்கள் கேட்டிருக்கீங்க திவ்ய தர்ஷனம் டோக்கனுக்கு சர்வ தர்ஷனம் டோக்கனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்ற மாதிரி. திவ்ய தர்ஷனம் டோக்கன்ன்றது நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து கோவிட் பீரியடு, அந்த கோவிடுக்கு முன்னெல்லாம் பார்த்தோம்னா திவ்ய தர்ஷனம் டோக்கன்ன்றது நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் க்யூ லைன் இருக்கும். ஸோ அதுக்காக கொடுக்கறது தான் திவ்ய தர்ஷனம் டோக்கன். ஆனால் இப்போ வந்து நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட் க்யூ லைனெல்லாம் கிடையாது. சர்வ தர்ஷனம் டோக்கன்ன்றது ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஒரு நாளைக்கு 5000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே டோக்கன் வாங்கணும் நினச்சி போகிறவங்க மேக்ஸிமம் காலையில் 6 மணிலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க. காலையில் போனோமுன்னா டோக்கன் வாங்கிடலாம். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது டோக்கன் இஷ்யூ ஏரியாவில் பார்த்தா கூட க்ரௌடுன்றது அதிகமாக தான் இருக்குது அங்கே கூட. அதனால் காலையில் போயிட்டோம்னா டோக்கன் வாங்கிடலாம், ஓகேங்களா? அங்கே டோக்கன் வாங்கிக்கிட்டு நடந்து போகினா கூட நம்ம சர்வ தர்ஷனம் டோக்கன் க்யூ லைன் இருக்குல்ல, அங்கே தான் போய் ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா? திவ்ய தர்ஷனம் டோக்கன் கண்டு செப்பரேட் க்யூ லைன் கிடையாது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி. ரெண்டு மூணு பக்தர்கள் கேட்டிருக்கீங்க செப்பரேட் க்யூ லைன் இருக்குமா, நாங்கள் நடந்து போகலாம்னு நினச்சிருக்கோம்ன்ற மாதிரி. அது மாதிரி செப்பரேட் க்யூ லைன் எல்லாம் கிடையாது. எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வ தர்ஷனம் க்யூ லைன் இருக்குது, சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிற க்யூ லைன் இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட்டுன்னு பார்த்தோம்னா, ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த ரூம் கேன்சல் பண்ணோமுன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிறதுக்கு வித்தின் 3 to 5 டேஸில் ரீஃபண்ட் ஆகிடும், ஓகேங்களா? ரீஃபண்டு ஃபுல் அமௌண்ட் ஆகுமான்னு பார்த்தோமுன்னா, நம்ம ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த டேட் அண்ட் ஸ்லாட்டுக்கு 48 hours பிஃபோர் கேன்சல் பண்ணோமுன்னா ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நம்ம அலுப்பிரியில் கொடுக்குற சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு நாங்கள் பஸ்ஸில் போகலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் பஸ்ஸில் போகலாம். சர்வ தர்ஷனம் டோக்கன்ன்றது ஸ்ரீவாரிமெட்டில் வாங்கினாலும் சரி, நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கினாலும் சரி, விஷ்ணுநிவாசத்தில் வாங்கினாலும் சரி, ஸ்ரீநிவாசமில் இஷ்யூ பண்ணுறாங்களா அங்கே வாங்கினாலும் சரி, நீங்கள் நடந்துன்னா போகலாம், பை பஸ்ஸுனா போகலாம். பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கிட்டு நடந்து தான் போகணுன்ற ரூல் இப்போ கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் பஸ்ஸில் கூட போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, போன வருஷம் நாங்கள் ரத சப்தமிக்கு வந்து நைட் ஸ்டேயிங்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதாவது 4 மாட வீதியிலலாம் ஓப்பன் ஸ்பேஸ் ஆகிறதுனால குளிர் அதிகமாக இருந்தது,
ஸோ இந்த வாட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எதுனா பண்ணுவாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னே அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்த விஷயம்னு பார்த்தோம்னா, 4 மாடை வீதியில் ஜெர்மன் ஷெல்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கள் ஆனால் சொல்லி எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜெர்மன் ஷெல்டர்ஸ்ன்றது அரேஞ்ச்மெண்ட்ன்றது பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த ப்ரெஸ் நோட் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், நம்ம டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன், அது ஒரு வாட்டி படித்து பாருங்கள். அதில் அந்த பாயிண்ட் இருக்குது, ஷெல்டர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், வெயிலுக்கு குளிருக்கு பக்தர்களுக்கு எந்த அசௌகரியமும் இல்லாமல் பார்க்கணும். அதே மாதிரி அன்னப்பிரசாதமெல்லாம் கூட 4 மாடை வீதி ஸ்டெப்ஸில் அரேஞ்ச் பண்ணி பக்தர்களுக்கு சப்ளை பண்ணணும் அனு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மெயின் பாயிண்ட்ஸில் இருக்குது, ஒரு வாட்டி படித்து பாருங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டெய்லி டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஸ்ரீவாரி ஃபேமிலி அண்ட் நம்மளது குரூப் இருக்குது, அதில் நான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன். யாராவது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தி நாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்.